Hi friends, welcome back to my channel Abhinaya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மருதாணி வந்து சூப்பரா கையில வந்து செவக்கணும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபுல்லாவே வந்து மருதாணி பத்தின வீடியோ மட்டும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு மருதாணி நல்லா பிடிக்கவே மாட்டேங்குது அப்படினா சொல்வாங்க. எப்படிப்பட்ட மருதாணி இருந்தாலும் சூப்பரா பிடிக்க வைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மருதாணி வந்து நல்ல கையில் செவக்க எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் மருதாணியை பற்றின ஒரு தாத்பரியத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். அதோடைய உண்மையான கதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். மருதாணி அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சில மருதாணிகள் வந்து நல்ல இயற்கையாகவே என்னென்னா பிடிக்கும், ஒரு சில மருதாணி பார்த்திங்கன்னா சரியாகவே பிடிக்காது. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணாலும் மருதாணி சரியாக பிடிக்கல, ரொம்ப அரக்கு கலரில் ரொம்ப டார்க்காக கையில் செவக்க பத்தலை, அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுமாராக பிடிக்கிற மருதாணியாக இருந்தால் கூட எந்த மாதிரி மருதாணியாக இருந்தாலுமே வந்து நல்ல கையில் அரக்கு மாதிரி பிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது. நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டேன், பட் இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத காமிக்கலான்ட்டுருக்கேன். நான் வந்து ஒருத்தர் ரெண்டு கைக்கு எடுக்கிற அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து மருதாணி அரைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குச்சிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னா, இதில் உள்ள குச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி நம்ம உருவும் போது சின்ன சின்ன பீசஸ்லாம் கூட வரும், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளெல்லாம் வந்து கையால் நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுடணும். அப்போ தான் வந்து சீக்கிரம் மசியும் மிக்சியில். அந்த காலத்தில் அப்போல்லாம் வந்து அம்மியில் அரைப்பாங்க, இப்போல்லாம் அம்மி கல்லூரல் அப்படிங்கிறதுலாம் வந்து சும்மா ஒரு பார்வை பொருளாக ஆகிடுது. அதனால் மிக்சியில் அரைக்கும் போது சீக்கிரம் மசியணும் அப்படிங்கிறதுனால கையால் கிளி கிளி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் மசிஞ்சிடும், அந்த குச்சியெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு கைக்கு வச்சுக்கிற அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து என்னென்ன போட்டு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாக்கு, அதாவது ரசிகலால் பாக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி நிஜாம் பாக்கு இருந்தால் இதுவே கூட ஓகே தான். நான் இந்த பாக்கு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், ஏற்கனவே இப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த பாக்கு வந்து ஒரு நாலு பாட்டிலும் அளவுக்கு, நாலு பாக்கெட் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பாக்கெட்டாக இருக்கிறத வந்து பிரித்து இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு கிராம்பு. கிராம்பு எதுக்கு அப்படின்னா, கிராம்போட வாசனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு கோனில் வந்து என்ன வாசனை இருக்கோ அதே மாதிரி வாசனை இதில் இருக்கும். இதனால் இதுவும் வந்து உங்களுக்கு கலரும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 கிராம் கூட எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, கிராம்போட விறுவிறுப்பு தன்மை இருக்கிறதுனால நமக்கு வந்து மருதாணியாக இட்டுக்கும் போது சளி பிடிக்காது, உடம்புக்குமே வந்து நல்லது. அடுத்தது வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், இது வந்து அரைக்கும் போது தான் இதையும் வந்து நம்ம புழிஞ்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து டீ பொடி போட்டுக்க போகிறோம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இதால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய ஒரு அஞ்சாறு பேர் மருதாணி எடுக்கிற அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம டீ பொடி வந்து நல்ல கலரும் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி மருதாணி வந்து நம்ம இப்போ கோன் வச்சுட்டு, கோனுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க எல்லோரும், சுகர் சிரப்பு, அதாவது வந்து பஞ்சியில் வந்து கொஞ்சமாக சக்கரை தண்ணியை கரைச்சிட்டு ஏதாவது ஒரு பஞ்சாலியோ இல்லை பட்சாலியோ தொட்டு தொட்டு மேலே வந்து வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக வர வரன்னு ஒரு மாதிரி காஞ்சிடும், கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. நாம் வந்து இதைப்போ இதோட சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணியில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம். அதில் சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நம்ம இப்போ இன்றைக்கி மருதாணி அரைக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சாதாரணமாக ஒரு 100 இல்லை ஒரு 150 கம்மியாக தான் பிடிக்கும், அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். பட் இவ்வளோ தண்ணி இதுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் பாக்கு போட்டுறேன். அடுத்தது இது மேலேயே வந்து நல்லா கிராம்பு போட்டுடலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ பொடி போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு சர்க்கரையை லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம்ல, ரொம்ப திக்காக போட்டால் கொஞ்சம் பிசுக்கு ஏறும். இல்லை அப்படின்னா கூட இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போடலாம், நம்ம இதோடையே சேர்த்தும் போடலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போடலாம், நம்ம சௌரியம் தான். கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இதோட சேர்த்து ஒரு பிசு பிசுப்பு கிடைக்கும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.
tea pudi potale as usual namakku vandu tea la ena color kadikiradhu adhe maari dhaan adukapra elumicham pazham vandu idhu vandu sooda irukumbodhu nam idhula puliya vendam nam vandu ullu eduthukka poradhila mela irundha vekka porom but irundhalum vandu elumicham pazham vandu konja idhu aarnadukapra nam vadikatta porom andha stage la nam elumicham pazhathu idhula ponichikalam illa appadina kuda nam directa appadiye arakkum bodhe kuda அதிலே கூட சேர்த்து நாம அப்படியே கூட ஒரு பழம் தான் எடுத்துக்கோங்கறனால அதுல புளிஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் கூட நாம இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படினா நிறைய டீ பொடி கொஞ்சம் கிராம்பு பாக்கு எல்லாமே வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க நல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது நல்ல கொதிச்சி நல்ல கலர் இறங்கட்டும் நம்ம போட்டு 1 நிமிஷம் தான் ஆறுது பட் வந்து இந்த ஸ்டேஜ்ல 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு நாம இந்த சக்கரை இதல சேர்த்துடலாம் இதே வந்து மறுபடியும் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5-6 பேருக்கு மருதாணி நிறைய அரைக்கறோம் அப்படினா தாராளமா நீங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் நான் இப்ப நீங்க ஒருத்தர் தான் எட்டுக்க போறோம் ரெண்டு கைக்கு தான் இட போறோம் கம்மியா தான் இட போறோம் அப்படிங்கறதால கம்மியான சக்கரை போட்டுர்க்கேன் நீங்க வந்து ஒரு 5-6 பேர் எட்டுக்கிற மருதாணியா இருந்தா தாராளமா 2 ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அப்பதான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு கிடைக்கும் நாம கொஞ்சம் சக்கரையை போட்டுட்டு இது வந்து ஒரு 5 minutes கொதிச்சா போறோம் ரொம்ப ஹை फ्लेம்ல வைக்க வேண்டாம் மிதமான फ्लेம்ல இருக்கட்டும் ரொம்ப ஓவர் फ्लेம் இருந்தா சீக்கிரமா தண்ணி வத்தி போய்டும் அதனால கொஞ்சம் மிதமானதுல வச்சு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே அப்படி இருந்தோம்னா நல்ல வந்து கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த கிராம்போட வாசனை நல்ல சூப்பரா இருக்கு பாக்கோட வாசனை கிராம்போட வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு அதோட சேர்த்து டீ பொடியும் சேர்த்து ஒரு டிஃபரண்டா இருக்கு கோன் ரெடி பண்ணும்போது கூட இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப சூப்பரா பிடிக்கிறது இதுதான் காரணம் இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைச்சிடுது இப்போ வந்து நம்ம சாதாரண டீ பொடி போட்டு என்ன கொதிக்க வச்சா கலர் கிடைக்குமோ அந்த மாதிரி டீ பொடி பாக்கு கிராம்பு எல்லாம் சேரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கலர் கிடைச்சிடுது இது வந்து இப்படியே ஒரு அடுப்புல இருந்து இறக்கிட்டு ஆஃப் பண்ணி அப்படியே வெச்சிருங்க நல்ல வந்து சூடு ஆறட்டும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சி 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் கூட ஆறலாம் நமக்கு இப்ப அவசரமா உடனே தேவை அப்படினா ஃபேன்ல வச்சு ஆற வச்சிரலாம் இல்ல நம்ம உடனே இப்ப மருதாணி அரைக்க போறது இல்ல அப்படினா இது வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கட்டும் இருந்தது அப்படினா பாருங்க நான் வந்து இன்ன வடிகட்டல பட் வந்து அப்படியே சும்மா மேலாக காமிக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல கலரா இருக்கு பாருங்க ஒரு தேன் கலர்ல இருக்கு இது ஆறனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வடிகட்டிக்க போறோம் இப்போ இத வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன் அரைக்கும் போது வந்து இந்த மருதாணியோட இத வந்து சேர்த்து தான் நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்க போறோம் அதாவது மருதாணிக்கு வந்து சாதாரண நார்மலான வாட்டர் விட்டு அரைப்போம் இன்னைக்கு வந்து இந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு பழத்தை ஃபுல்லா புளிஞ்சுக்க போறோம் இந்த வடிகட்டின தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ப வந்து நம்ம மிக்சியில அரைக்க போறோம் இத வடிகட்டிட்டு ஆறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அரைக்கும் போது எவ்வளவு தண்ணி தேவைப்படுறது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன் அரைக்கும் போது காட்டுறேன் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த தண்ணி கொஞ்சம் மீந்துருது அப்படின்னா இப்ப ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு மருதாணி அரைக்க போறது இல்ல நமக்கு இது மீறுது அப்படின்னா அதுக்காக கீழே ஊத்த வேண்டாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு டப்பால சின்ன டப்பால விட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள ஒரு ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா கூட அடுத்த தடவை நீங்கள் மருதாணி அரைக்கும் போது அதை எடுத்து அந்த தண்ணி அதோட சேர்த்துக்கலாம் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நம்மளால சின்னதாக ஒரு 2 ஸ்பூனுக்கெல்லாம் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுக்க முடியாதுங்கிறதுனால தான் ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த தடவை அரைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதை அரைக்கும் போது நம்மளுக்கு இது இதுப்பா நமக்கு நல்லா ஆறி எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ இதை கொஞ்சமாக வந்து நம்ம இதில் தண்ணி வந்து ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஏன்னா நிறைய விட்டோம் அப்படின்னா ஓடிட்டுனா கஷ்டம் ரொம்ப லூஸ் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் அடுத்தது இந்த எலுமிச்சம் பழத்தை இதில் புழிஞ்சிக்கலாம் நம்ம இந்த மாதிரி லெமன் எலுமிச்சம் பழம் இதில் புழியும் போது உங்களுக்கு இந்த கிராமும் சேர்க்கறதுனால வந்து சளியெல்லாம் பிடிக்காது மருதாணி அப்படின்னாலே கொஞ்சம் சில்னஸ் இருக்கும் நம்ம இதில் வந்து இப்போ எலுமிச்சை மழை வேறு புழியிருமே அதனால நமக்கு கொஞ்சம் சளி பிடிக்குமா என்னமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் சின்னதாக ஒரு சின்ன பழம் எடுத்துட்டா போகிறோம் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு திரும்பவும் தண்ணி தேவை அப்படின்னா இந்த தண்ணியை தான் எடுத்து விட்டு அரைக்க போகிறேன் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த தண்ணியை விட்டு அரைச்சிட்டோம் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி விட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு நிறைய பேர் வந்து புளி கூட போட்டு அரைப்போம் நானுமே வந்து புளி பாக்கெல்லாம் போட்டு அரைப்பேன் ஆனால் புளி போட்டு கூட மசிஞ்சிடும் பட் பாக்கு போட்டு அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிக்சியில் வந்து என்ன தான் பாக்கை ஊற வச்சு போட்டால் கூட அது நல்லா மசியறது இல்லை கடாரம் ஒரு சவுண்டு வர்றதுனால
மிக்ஸி சீக்கிரம் வீணாக போய்டுங்கிறதுனால இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் அபி தான் வந்து கையால் வழிச்சிருக்கா. நம்ம என்ன தான் ஸ்பூனால் ஃபுல்லாக எடுத்தால் கூட ஜாரில் இருக்கிறத கையால் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக அதில் இருக்கிறது வரும். லாஸ்ட்டில் வழிக்கும் போது மட்டும்தான் கையால் எடுத்திருக்கா, அது கூட ஃபுல்லாக எல்லாம் ஸ்பூனால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டின்னு இருக்கிறத மட்டும் தான் எடுத்திருக்கா. அதுக்கே ஒரு நிமிஷத்தில் கை எப்படி நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வந்து இன்னும் நிறைய நேரம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நைட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் வைக்கிறோங்கும் போது நல்லா ஓவர் நைட் வச்சாலும் நல்லா பிடிக்கும். நீங்கள் பகல்லையே வச்சுட்டா கூட உங்களுக்கு அதுவுமே வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு 12-1 மணிக்கெலாம் வச்சிங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்குள்ளே எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல கலர் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து நம்ம இப்போது அடுத்தது அபி வந்து இப்போ அந்த கையில் தான் வச்சுக்க போகிறா. வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக செவக்கட்டும் நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து இந்த மாதிரி ஆக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம தைலத்தை வந்து கையில் நல்லா வந்து தடவிடலாம். அந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் இதுவாகும், நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். விறுவிறுப்பு தன்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது, நல்ல கலராகவும் திக்காக பிடிக்கும். நமக்கு கோன்லெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ் வாசனை இது மாதிரி வரும், தைலம் வாசனை வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி புல் மருதாணியிலையுமே இதை கலந்து மிக்ஸ் பண்ணுறதை விட தேவைக்கேற்ப அவங்கவுங்க ஒருத்தர் ஒருத்தர் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காக பிடிக்கும். உங்களுக்கு லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால சளியும் பிடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். கையில் வந்து விறுவிறுப்பு தன்மையோடு இருக்கிறதுனால நல்லா வந்து மருதாணி சூப்பராக பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் மருதாணியிலையும் விட்டு கலக்கிறோம் அப்படின்னா எல்லா மருதாணியும் செலவாயிடும், அரைச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் ஏற்கனவே வச்ச மருதாணி நமக்கு வந்து செலவாயிடும் அப்படின்னா நம்ம மருதாணியில் வந்து மிக்ஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கேற்ப வச்சுக்கிறோம் அப்படின்ற போது கையில் தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைலமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா வச்சிட்டோம், அந்த ஆக்ஸ் எல்லாம் தடவி வச்சுட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்துட்டோம். நைட் லேட்டாக தான், 11 மணிக்கு மேலே தான் வச்சுருக்கேன், காலையில் ஒரு 6 மணிக்கு எடுத்துட்டேன். நல்ல கலராக பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துருங்க, எடுத்த உடனே தண்ணி விடாதீங்க, கையில் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. வேணும்னா தேங்காய் தடவுங்க, அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அசிக்கல் எப்பவும் போல் தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே மருதாணி கொஞ்சம் நல்லா பிடிக்கும், பட் இந்த தடவை கொஞ்சம் வழக்கத்தை விடவும் நல்லாவே பிடிச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு பிடிக்காத மருதாணியாக இருந்தால் கூட இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி அதை சூப்பராக மருதாணி வந்து கையில் சவக்க வைக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதாணி தழையே கிடைக்காலன்னா கூட கடையில் வந்து மருதாணி வந்து ஹெர்பல் பவுடரே கிடைக்கிறது, அந்த மாதிரி பவுடர் வாங்கி கூட இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் வந்து அதை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மருதாணி வந்து அரைச்சி வைக்கிற மாதிரி சூப்பராக பிடிக்கும். இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் திருப்பியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.